ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜிஸ் ரெசிபி. இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்தி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, கேரட் ரைஸ் பண்ண போறோம். அதுவும் நம்ம நேத்து சாம்பார் பவுடர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பவுடர் போட்டு பண்ண போறோம். வேற எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் அதுக்கு தேவையா இருக்காது. ரொம்ப குவிக்கா ஈஸியா பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். சாம்பார் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சாதம் வடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, கேரட் ரைஸ் மட்டும் இல்ல, இதுலயே கேப்சிகம் ரைஸ், வெண்டைக்காய் ரைஸ், உருளைக்கிழங்கு ரைஸ், கேபேஜ் ரைஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு கப் சாதம் வடித்து ஆற வச்சிருவோம். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய், ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுங்கள். மசாலா இலை ஒன்று, ரெண்டு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு மூணு கிராம்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க. வெங்காயம் சாஃப்டாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். அப்போ சாப்பிடும்போது வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பாதி வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கியாச்சு. இப்போது நம்ம கேரட் ஆட் பண்ணிடலாம். ஒரு கப்பு சாதம் எடுத்துகிட்ருக்கோன்னா ஒரு கப்பு கேரட் துருவல், இதுதான் அளவு. இப்போ ஒரு கப்பு ரைஸுக்கு நான் ஒரு கப்பு கேரட் துருவல் ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஒரு தடவை வதக்கிடலாம். வெங்காயம் கேரட்டு எல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். நம்ம துருவி போட்டிருக்கறனால நமக்கு கேரட் சீக்கிரம் வெந்துடும். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் கேரட் எல்லாம் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். துருவினை கேரட்டுங்கிறனால ஒரே நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ திறந்து பார்ப்போம். கேரட் நல்லா வெந்துடுச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் சாம்பார் பவுடர் நான் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு கப்பு சாதத்தை நல்லா உதுருதுரா வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இந்த ரைஸையும் இப்போ இந்த கேரட் மிக்சரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். சாதம் சூடாக வடிக்கணும் கூட அவசியம் இல்லை. லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தால் கூட நம்ம பண்ணிக்கலாம். இல்லை மார்னிங் ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட்டாக கிளம்பும்போது நைட்டே கேரட்டை துருவி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் காலையில் ஜஸ்ட்டு ஒரு ரைஸை பண்ணி மிக்ஸ் பண்ணாலே இந்த நம்ம கேரட் ரைஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். அடுத்தது மூடியை திறந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிடுவோம். ஒரே ஒரு மூடி லெமன் புழிஞ்சிடுவோம். கேரட் ஸ்வீட்டாக இருக்கும், ஆல்ரெடி சாம்பார் பொடி கொஞ்சம் காரம், இந்த லெமன் ஜூஸ் கொஞ்சம் புளிப்பு ஆட் பண்ணும்போது இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சிப்ஸு, அப்பளம், வத்தல், இல்லைன்னா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, இந்த மாதிரி அப்படியும் இல்லைன்னா தயிர் பச்சடி மாதிரி எதோடு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்தியான ரைஸு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான கேரட் ரைஸ் பார்த்துட்டோம். இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டெய்லி இப்படி மீட் பண்ணி நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.